ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புது அப்டேட் கொடுத்துக்கிறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கூகுள் பே யூஸ் பண்ணுவோம், ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பேங்க் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பே அந்த யூபிஐ அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளேயே கொடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னு தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டு போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு 3 dot பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனில் நம்மளுக்கு பேமெண்ட்ஸ், அதில் போயிட்டோம்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும். இப்போ ரீசெண்டாக கொடுத்த அப்டேட் தான். நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, பேமெண்ட் மெத்தட், ஆட் பேமெண்ட் மெத்தட் இல்லைனா நியூ பேமெண்ட், இப்போ வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டிங் த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ், நம்மளுக்கு இருக்கிற பேங்க்கில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே, அது இப்போது என்னென்ன பேங்க்குக்கு நீங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறமா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு, இப்போ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸில் டோட்டலாக எவ்வளோ பேங்க் இருக்கோ, நீங்கள் எந்த பேங்க்குக்கு மணி சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அது இப்போது லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் எல்லா பேங்க்கும் இருக்கணும் இல்லை, அதனால் வாட்ஸ்அப் வந்து இப்போது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம நியூ பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ப்ளீஸ் வெயிட் எ மூமெண்ட், அது வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க் அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க்கா, HDFC பேங்க்கா, ICICIயா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கு இல்லைனா இந்தியன் பேங்க்கு, நம்மளுக்கு இருக்கிற எல்லா பேங்க்குமே இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கா இல்லை ஆந்திரா பேங்க்கா, நம்மளுக்கு இருக்கிற எல்லா பேங்க்குமே இங்கே கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள், நான் ஒன்றொன்றா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், இருக்கிற எல்லா பேங்க்குமே நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க், நம்மளுக்கு எல்லா பேங்க்குமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க வல்ல வாட்ஸ்அப், அதனால் எல்லா பேங்க்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்கே கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு அதை வெரிஃபை கொடுக்கும். அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறோமோ அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துட்டு நாம் நார்மலாக பண்ணுற நம்மளை கூகுள் பேயில் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபோன்பேயில் பண்ணுறவங்கள அதே மெத்தடை தான் நம்மளுக்கு இங்கே வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு நம்ம இதிலே கூட மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு சென்ட் பண்ணணுமோ காண்டாக்ட்ஸுக்கு இது இருந்து அப்படியே கூட நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற எல்லா பேங்க்குமே கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் எந்த பேங்க் வேணுமோ சர்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ எதனால் தெரியலனா அவங்களே இங்கே ஹெல்ப்னு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹவு டு ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள், அவங்களே கொடுத்துக்கிறாங்க. நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ, அதுக்கப்புறமா நம்ம எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு நம்மளோட பேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறமா நேமு, அதுக்கப்புறமா பேமெண்ட்ஸ், அவ்வளோதான். நாம் சொன்ன அதே மெத்தட் தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறமா ஹவு டு சென்டு, எப்படி நம்ம பணம் அனுப்புறதுன்னா அட்டாச் பேமெண்ட், அதுக்கப்புறமா கண்டினியூ டு வெரிஃபை யுவர் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா நம்ம யூபிஐ பின்னு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி எஸ்எம்எஸ் வரும், அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணால் தான், ஏன்னா நம்ம இப்போது கூகுள் பேலேயே பண்ணாலும் ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்தா தான் நம்மளுக்கு மணி வந்து சென்ட் ஆகும்.
அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.